நீங்க எம்ஜிஆர் கட்சியா அப்படின்னு பெண்கள் கேட்டு அவருக்கு தண்ணீர் கொடுத்தார். அப்போ அந்த சொத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துருன்னு சொல்லிதான் எம்ஜிஆர் அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணுவாங்க. எதுக்கியா சினிமாக்காரங்களை எல்லாம் கூப்பிடுறீங்கன்னா, நாங்கெல்லாம் காசை வாங்கிக்கிட்டு சொல்ற மாதிரி நடிச்சுட்டு போறவங்க. நடிகர் சங்க தலைவர் எம்ஜிஆர், இவர் வந்து உபதலைவர் சுப்பிரமணியன். அவர் வந்து பேசக்கூட வேண்டாம், சும்மா உட்கார்ந்தா போதும்னு அண்ணா சொல்றாரு. எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். 1956 மதுரை வீரன் வந்த பிறகு பட்டி தொட்டிகளில் எல்லாம் மதுரை வீரன் பாடல்கள், மதுரை வீரன் ரசிகர் மன்றம் என்று எம்ஜிஆருடைய செல்வாக்கு உயர்ந்திருந்த போது, திருச்சி திமுக மாநாட்டில் எம்ஜிஆருடைய பாடல்கள் ஒலித்த போது அண்ணா அவர்கள் மிகவும் அகமகிழ்ந்து அவருக்கு பொதுக்குழு உறுப்பினர் பதவியை கொடுத்தார். இந்த பொதுக்குழு உறுப்பினர் பதவி அவருக்கு கொடுத்தது கூட பலருக்கு கட்சிக்குள் சற்று மனத்தாங்கலை ஏற்படுத்தியது. இருந்தாலும் கூட அண்ணா அவர்களை கன்வின்ஸ் செய்தார், பேசி அமைதிப்படுத்தினார். ஏன்னா அந்த காலத்துல வந்து அந்த ஒரு கார் சம்பவம் ஒன்று சொல்லுவாங்க, கார்ல போகும்போது ஒரு ரேடியேட்டருக்கு தண்ணி கேட்கும் போது நீங்க எம்ஜிஆர் கட்சியா அப்படின்னு பெண்கள் கேட்டு அவருக்கு தண்ணீர் கொடுத்தார், அந்த காருக்கு தண்ணி கொடுத்தாங்கன்ற ஒரு சம்பவம். அது நிகழ்ந்த காலத்துல கட்சியின் தலைவர் அண்ணாவா இல்ல கட்சி வந்து எம்ஜிஆர் கட்சியா என்ற ஒரு விவாதம் எல்லாம் அந்த கட்சிக்குள்ள ஏற்பட்டது. இந்த சமயத்துல எம்ஜிஆர் வந்து சென்னையில இருக்கிற தியாகராசர் கல்லூரிக்கு ஒரு 50,000 நன்கொடை வழங்கினார். 50,000 அந்த காலத்துல யோசித்து பாருங்க, 1957 50,000 அப்போ ஒரு பவுனே வந்து 50 ரூபாய் தான். 50,000 1,000 பவுன் இன்றைக்குள்ள மதிப்புக்கு கணக்கு போட்டு பாருங்க, அப்ப எவ்வளவு பெரிய தொகை. ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட தொகையை விட கூடுதல் அதை வந்து அவர் கொடுத்திருக்கிறார். இவ்வளவுக்கும் அவர் வந்து பூர்வீக சொத்து அவருக்கு கிடையாது. அண்ணன் தம்பி அம்மா அக்கா தங்கச்சி மனைவி யாரும் சம்பாதித்து கொடுத்த சொத்துக்களும் அதிகம் ஒன்றும் அவருக்கு கிடையாது. அவங்க அண்ணன் ஓரளவுக்கு சினிமாவில் நடிச்சாரு, ஜானகி அம்மா நடித்த ஒரு சொத்து அவரிடம் இருந்தது, அதுதான் இன்றைக்கு வந்து அதிமுக கட்சி அலுவலகமாக இருக்கிறது. அது ஜானகி அம்மா பேர்ல இருந்த சொத்து, அது இன்னைக்கு கட்சி அலுவலகமா இருக்கு. ஏன்னா அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போதே சொத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க அண்ணன் பிள்ளைகளை வச்சு பாதுகாக்க போஷிக்க முடியலன்ட்டு இந்த பொண்ணை கட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன், இவளை நடிக்க வச்சு இவளுடைய சம்பாத்தியத்தை முழுக்க தான் அண்ணன் பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறான்றது தான் ஜானகி அம்மா தரப்பில் இருந்து வந்த எதிர்ப்பு. அப்போ அந்த சொத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துருன்னு சொல்லிதான் எம்ஜிஆர் அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதை எதுக்கு சொல்றேன்னா, அவருக்கு வந்து பூர்வீக சொத்தோ அல்லது வேற யாரும் சம்பாதித்து கொடுத்த சொத்துக்களோ இல்லாத நிலையில் எம்ஜிஆர் தன்னுடைய நடிப்பின் மூலம் மட்டுமே சம்பாதித்த அந்த ஒரு 50,000 ரூபாயை தியாகராசர் கல்லூரிக்கு வழங்குகிறார். அப்படி வழங்கிய போது அந்த கல்லூரி மாணவர்கள் அவருக்கு ஒரு பதில் மரியாதை செய்யணும் தானே, அதற்காக என்ன செய்யறாங்க, அவருடைய படத்தை கவின் கலை மன்றம், ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்னு சொல்றோம்ல, அந்த கவின் கலை மன்றத்தில் திறந்து வைக்க வேண்டும் என்று ஒரு படம் வைக்கணும், எம்ஜிஆர் படம் வைக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த படத்தை திறந்து வைக்கக்கூடிய ஒரு நபரை அழைக்கணும்ல, அது வந்து அண்ணா அப்படின்னு அண்ணாவை அழைத்து அந்த பட திறப்பு விழாவை நடத்த திட்டமிட்டாங்க, நடத்தினாங்க. இந்த இடத்துல இன்னொன்னு நான் இங்க சொல்ல விரும்புறேன். இதே மாதிரி எம்ஆர் ராதாவை அழைத்த போது அவர் என்ன சொல்றாரு, எதுக்கியா சினிமாக்காரங்களை எல்லாம் கூப்பிடுறீங்கன்னா, நாங்கெல்லாம் காசை வாங்கிக்கிட்டு சொல்ற மாதிரி நடிச்சுட்டு போறவங்க, நாங்கெல்லாம் பெரிய ஆட்களே கிடையாது, நீங்க உங்களுக்கு வந்து இந்த சினிமா மோகம் இவ்வளவு இருக்கக்கூடாது, நீங்க வந்து சினிமாக்காரங்களை இப்படி தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறது, படிக்கிற இடத்துல சினிமாக்காரங்க படத்தை திறந்து வைக்கிறது, இதெல்லாம் வந்து கூடாதுன்னு யார் சொன்னது, எம்ஆர் ராதா சொல்றாரு. அவர் சொன்னது அவருக்கு சரி, ஆனால் எம்ஜிஆரை பொறுத்தளவு அது சரியில்லை. எம்ஜிஆர் படத்தை வந்து அங்க திறந்து வைத்தது மிகச்சரி. எம்ஜிஆர் மாணவர்களிடையே இருக்க தகுதி படைத்தவர் அப்படின்றது. பின்னாடி அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது இளைஞர்கள் அவருடைய கட்சியில் அதிக அளவில் சேர்ந்தது, படித்தவர்கள் நிறைய பேர் சேர்ந்தது, அதை வைத்து தெரிந்து கொள்ளலாம். அந்த கூட்டத்திலேயே அவரை பாராட்டி பேசியவர்கள் என்ன கருத்தை சொல்லி பேசினார்கள் என்பதை வைத்தும் அவருடைய தகுதியை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ அந்த சமயம் வந்து எப்படின்னா, கே ஆர் ராமசாமி காலம் முடிஞ்சு எம்ஜிஆர் வந்து திமுகவின் ஆதரவு பெற்ற அல்லது திமுகவை வளர்க்கின்ற
பணியையும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டுள்ள தன்னளவில் யாரும் அவருக்கு அவரிடத்துல திணிக்கல, நீங்க வந்து இதெல்லாம் செய்யணும்னு அவருக்கு யாரும் ஒரு பொறுப்புகளை வந்து ஒப்படைக்கல, இதை செய்யுங்கன்னு யாரும் சொல்லல, அவராகவே அதை செய்தார். எம்ஜிஆர் இருக்கிறாரு, எஸ்எஸ்ஆர் இருக்கிறாரு அந்த காலகட்டம். அப்போ 57 சக்கரவர்த்தி திருமகள் படம் வரும்போது அவர் உதயசூரியன்னு தன் பெயரை சூட்டிக்கொள்கிறார். அதன் பிறகு இந்த தியாகராசர் கல்லூரியில் பட திறப்பு விழா நடைபெற்ற போது அங்கு வந்தவர்கள் யாராருன்னா, அப்போ சட்டப்பேரவை தலைவராக இருந்த யு கிருஷ்ணராவ். அவர் ரொம்ப சந்தோஷமா அங்க வந்து, அண்ணா முன்னாடி நான் தமிழ்ல பேசுறேனே அப்படின்ட்டு பேசுறாரு. அவருடைய ஃபார்ம் அண்ட் கண்டென்ட்டை அவர் வந்து டிஃபைன் பண்றாரு. நான் தமிழில் பேசுகிறேன், இன்னொன்று ஒரு பெரிய ஒரு பரோபகாரியை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு ரெண்டு வகையிலும் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். அடுத்தவர் எம்ஜிஆருக்கு வீடு கொடுத்த வழக்கறிஞர் வி பி ராம். எம்ஜிஆருடைய அம்மாவுக்கு வந்து ஒரு சொந்த வீடு இல்லையே, ஒரு சொந்த வீட்டுல சாக முடியலையே அப்படின்ற ஒரு இயக்கத்தோடயே அவங்க இறந்து போனாங்க 52. அப்போ அவங்க குடியிருந்த வீடு வாடகை வீடு, ஆனா அதற்கு பிறகு அந்த வீடு எம்ஜிஆருடைய சொந்த வீடாயிடுச்சு. எம்ஜிஆருடைய அண்ணன் பிள்ளைகள் எல்லாரும் அந்த வீட்டுலதான் ரொம்ப காலம் குடியிருந்தாங்க. லாயிட்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய வீடு, அது இப்ப இடிச்சு பிளாட்ஸா கட்டிட்டாங்க. ஆக அந்த ஒரு வீடு, அவங்க சாகும்போது தெரியாது இது சொந்த வீடு அப்படின்ட்டு, அந்த வீட்டை வந்து வி பி ராமன் வழக்கறிஞர் தான் அவங்களுக்கு கொடுக்கறாரு. அது எப்படின்னா, ரொக்கமா தொகையை வாங்கிக்கிட்டு கொடுக்கல, அவங்க கொடுத்த வாடகைய கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுக்கிட்டு, இதை நான் வந்து இந்த வீட்டை விற்பதற்கான ரொக்க பணம் விற்பனை தொகையாக கருதி கழித்துக் கொள்கிறேன், நீங்க வந்து முதல்ல 60 ரூபா கொடுத்த வாடகைய 200 ரூபாயா கொடுங்க அப்படின்றாரு. 60 எங்களால கொடுக்க முடியலையே, நாங்க எப்படி 200 கொடுப்போம்னும் போது ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நீங்க கொடுத்த தொகையை நான் அட்வான்ஸ்ல வச்சுக்கிறேன், நீங்க எப்ப வீடு மாத்தி போறதா இருந்தாலும் அட்வான்ஸை வாங்கிட்டு போங்க, நீங்க கொடுத்த தொகை வீண் போகாது, ஒன்னு அட்வான்ஸ்ல இருக்கும் இல்லைன்னா விற்பனைக்கான விலையாக இருக்கும் அப்படின்னு. இப்படியெல்லாம் யார் வீடு கொடுப்பா, 2 gentlemen is staying in my house அப்படின்னு ராஜாஜி கிட்ட சொல்றாரு வி பி ராமன். அப்படி அந்த மாதிரி வந்து வீட்டை கொடுத்தவர், அவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு நடிகை தான் இப்ப வந்து ஒரு நகைச்சுவை நடிகையாக இருக்காங்க. அவங்க அப்பா மோகன் ராமனும் சினிமாவில் நடிக்கிறார். அப்படி எம்ஜிஆருக்கு வீடு கொடுத்த புண்ணியவன் அவரு வி பி ராமன். அதற்கடுத்து கே ஏ மதியழகன் வர்றாரு. அப்புறம் வந்து எம்ஜிஆருடைய மனைவிக்கும், அதாவது ஜானகியம்மாவுக்கும் எம்ஜிஆருக்கும் பதிவு திருமணத்தின் போது கையெழுத்திட்ட, சாட்சி கையெழுத்திட்ட இயக்குனர் கே சுப்பிரமணியம் வந்திருக்கிறார். இயக்குனர் கே சுப்பிரமணியம் எப்படி இவங்க வாழ்க்கையில மிக முக்கிய இடத்தை பெற்றவர்னா, ஜானகியம்மா வந்து சிறு வயதுல இருந்து நாட்டியம் படித்தது சுப்பிரமணியம் ஐயாவுடைய மனைவி எஸ் பி சுப்புலட்சுமி என்ற நடிகை. பறக்கும் பாவையில எம்ஜிஆருக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க, இதுல கூட நடிச்சிருப்பாங்க, மதுரை வீரன்ல கூட அம்மாவா ராணியா நடிச்சது அவங்களாம். அப்போ அவங்களுடைய நாட்டிய குழுவில் ஜானகி அம்மா நாட்டியம் பயின்று வந்தார், நாட்டிய குழுவில் இருந்தார். அப்போ எஸ் பி சுப்புலட்சுமி அவங்க வந்து ராமராக வேடம் போட்டால், ஜானகி வந்து சீதையாக வேடம் போடுவார். அதாவது முக்கியமான ஒரு பங்கேற்கும் நாட்டிய குழுவில் இருந்து வந்தார் ஜானகி. அதனால ஜானகி வந்து கே சுப்பிரமணியம் அவர்களுக்கு வளர்ப்பு பெண் மாதிரி. எனவே அவங்க வந்து இவ்வளவு பாவப்பட்ட பொண்ணு இப்படி கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுது அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்து எம்ஜிஆர் மாதிரி ஒரு நல்லவருக்கு வாழ்க்கப்பட்டு வாழ்வது சிறப்புன்னு நினைச்சுத்தான் அவர் வந்து சாட்சி கையெழுத்து போடுறாரு. அந்த வகையில வந்து இவங்க டைரக்டர் சுப்பிரமணியம் மிகவும் முக்கியமானவர். அதற்கு அடுத்தபடியாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கொத்தமங்கலம் சுப்பு. இந்த கொத்தமங்கலம் சுப்பு வந்து தில்லானா மோகனாம்பாள் நாவலை தொடர்கதையாக எழுதியவர். இன்னொன்று, திரையுலகத்தை பொறுத்தவரையில் அவர் ஒரு பாடலாசிரியர். இந்த இரண்டையும் வைத்துக் கொள்ளுங்கள். இவருக்கு ஒரு சோகமான கதை உண்டு. என்னன்னா, தில்லானா மோகனாம்பாள் கதை எழுதும் போது அதுல அந்த நாகேஷ் நடித்த வைத்தி கேரக்டரை வந்து இவர் தன்னை நினைத்தே உருவாக்கினார். இந்த கதையை வந்து படமா எடுத்தா நம்ம தான் இந்த வைத்தி ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சே உருவாக்கினார். அவருடைய மனைவிதான் சி கே சரஸ்வதி, அதுல வடிவாம்பாளன் நடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த படம் ஏ பி நாகராஜன் அவர்கள் எடுக்கும்போது இவர் சற்று சுகவீனமாக இருக்கிறார். ஆனால் அவர் சொல்றார், இந்த ரோல் நான் எனக்காக நினைச்சு பண்ணது, எனக்கு அந்த ரோலை கொடுங்கன்றார். ஆனா கொத்தமங்கலம் சுப்பு யார் எவர்னா அந்த காலத்துல யாருக்குமே தெரியாது, தில்லானா மோகனாம்பாள் எடுத்த காலத்துல. இன்னொன்னு, தில்லானா மோகனாம்பாள் முழு கதையும் எடுக்கல. முழு கதையில அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு தில்லை வல்லாளன் ஒரு மகன் பிறந்து அவன் ஒரு கல்லூரி பேராசிரியரோ என்னவோ அந்த மாதிரி படித்தவனாகி அப்படியெல்லாம் கதை போகும்.
இவங்க அந்த கல்யாணத்தோட சிக்கல் சண்முக சுந்தர மோகன அம்பாள் கல்யாணத்தோட நிப்பாட்டிட்டாங்க. அப்போ அந்த ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டனால கொத்தமங்கலம் சுப்புக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க மறுக்கப்பட்டது, கிடைக்கல. நாகேஷை வச்சு செய்தாங்க. நாகேஷ் ரொம்ப பிரமாதமா நடிச்சாரு, படம் நல்லா ஓடுச்சு. கொத்தமங்கலம் சுப்பு அந்த படத்தை பார்க்கவே இல்லை, பார்க்காமலே இறந்து போயிட்டார். அவருக்கு எவ்வளவு ஒரு ஒரு சோகம் பாருங்க. நான் நடிக்கணும்னு நினைச்ச கேரக்டர் யாரோ நடிக்கிறாங்க, அதை எப்படி நான் என் கண் கொண்டு பாக்குறது அப்படின்னு அந்த படத்தை பார்க்கல. அவர் சுகவீனமாக இருந்தார், இறந்தும் போனார். அது மிகப்பெரிய ஒரு படைப்பாளியின் துயரம்னா அது ஒரு அளவு கடந்த துயரம். எம்ஜிஆர் கூட முதலமைச்சரா இருக்கும் போது வெளிநாட்டு பயணக்குழுவினர் வந்து இருக்கும் போது நம்முடைய பண்பாட்டை காட்டக்கூடிய ஒரு படம்னு தில்லானா மோகன அம்பாளை பார்க்க சொன்னாருவாங்க. அதுல என்ன பெரிய பண்பாடு இருக்குன்னு தெரியல. நாட்டியம் நாதஸ்வரம்ன்ற கலை இருக்குது, அந்த மாதிரி அவர் வந்து ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து பார்க்க சொன்னாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி முக்கியஸ்தர்கள் அந்த எம்ஜிஆர் உடைய பட திறப்பு விழாவுக்கு தியாகராசர் கல்லூரிக்கு வந்திருக்கிறார். இதில் ஒவ்வொருவரும் எம்ஜிஆரை பாராட்டி பேசுறாங்க. அப்போ இந்த இவர் கொத்தமங்கல சுப்பு என்ன சொல்றாருன்னா, நான் 25 வருஷமா அவரை பாக்குறேன் இந்த ஃபீல்டுல, அன்றைக்கு இருந்த மாதிரி அதே அன்போடும் அடக்கத்தோடும் இருக்கிறாரு. இப்படி ஒரு மனிதனை பார்க்க முடியாது. எளிமையாக இருந்த காலத்தில் இருந்த பண்பும் வளர்ந்த பிறகு வசதி வந்த பிறகு இருக்கும் பண்பும் ஒரே மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் பார்ப்பது மிக அரிது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இவருக்கு என் வாயால நன்றி சொல்ல முடியாது, வாழ்த்த முடியாது, நான் என் உடம்பாலேயே அவருக்கு வாழ்த்தணுன்ற அப்படி ஒரு உருகி அவருடைய அன்பையும் பண்பையும் நினைத்து பாராட்டி பேசுறார். அதற்கடுத்தபடியாக இந்த டைரக்டர் கே சுப்பிரமணியம் சொன்னனே, அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் எனக்கு சில வேளைகளில் குருவாகவும் சில வேளைகளில் தலைவராகவும் இருந்திருக்கிறார். இவ்வளோக்கும் டைரக்டர் சுப்பிரமணியத்தை தான் அவர் சொந்த படம் எடுக்கும் போது நாடோடி மன்னனை டைரக்ட் பண்ண சொல்றாரு. அவர் கொஞ்ச நாள் பார்த்துட்டு, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுது, இதில் நான் எதுக்கு செய்ய, நீங்களே டைரக்ட் பண்ணுங்கன்னு சொன்னது டைரக்டர் கே சுப்பிரமணியம். ஆக அந்த மாதிரி இவருடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தவர் டைரக்டர் சுப்பிரமணியம். அவர் சொல்றாரு, சில வேளைகளில் குருவாகவும் பல வேளைகளில் தலைவராகவும். தலைவர்னா என்னன்னா, அந்த திரைப்பட சங்க தலைவர், நடிகர் சங்க தலைவர், நடிகர் சங்க தலைவர் எம்ஜிஆர், இவர் வந்து உபதலைவர் சுப்பிரமணியம். அதனால அவர் தலைவர்ன்றாரு, கட்சியில இல்ல, அவர் வந்து ஒரு காங்கிரஸ்கார். ஆனா குருன்னு எந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னா, எம்ஜிஆர் வந்து அவர்கிட்ட சில கட்சி விஷயங்களை, கட்சி இல்ல நம்ம கொள்கை வச்சுக்கிறோம், கொள்கை அல்லது திமுக சித்தாந்தங்களை எடுத்து சொல்லும் பொழுது சுப்பிரமணியத்துக்கு வந்து, ஆமா இவர் சொல்றது சரிதானே, அவர் சொல்றது ஒண்ணும் தப்பு இல்லையே, நம்ம தானே தப்பா நினைச்சு இவ்வளவு நாளும் அதை நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இவர் அதை ஒப்புக்கொள்கின்ற மனநிலையை எம்ஜிஆர் உருவாக்கி விடுவார். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது, எம்ஜிஆர் கன்வின்சிங்கா பேச தெரிஞ்சவர். எடுத்த உடனே எம்ஜிஆர் அடிப்பாரு, கையை தூக்குவாரு, கம்படுப்பாருன்றதெல்லாம் பொய். எம்ஜிஆர் வந்து பகைவனையும் நண்பனாக்கி கொள்கின்ற ஒரு திறமைசாலி, ரொம்ப அன்பா அழகா பணிவா பேசி காரியத்தை சாதிப்பார். இதை செய்ய இது செய்தா நல்லது அப்படின்றத முதல்ல சொல்வார். சினிமாவிலேயே ஃபைட் சீன்லயே பாக்குறோம்ல, முதல்ல வேண்டான்னு சொல்லுவாரு, அப்புறம் தடுப்பாரு, அதற்கு பிறகு மூன்றாவது முயற்சியாகத்தான் அவன் அடிக்கும் போது ரத்தங்கத்தம் வந்தா திரும்ப இவர் தாக்குவார். தாக்குவது என்பது கூட தடுப்பதாகத்தான் இருக்குமே தவிர, அவனை அடிச்சு உடைச்சு மண்டையை உடைச்சு கைய காலை உடைச்சு முறிச்சு அப்படி வந்து அவனை முடக்குவதோ அல்லது அவனை வந்து கொல்வதாகவோ இருக்காது. அவனுடைய அந்த தப்பான செயல்களை தடுப்பதாகத்தான் இருக்கும். இதை வந்து அவர் வந்து ஒரு தர்ம முறைப்படியே கொண்டு வர்றாரு. அப்போ இந்த டைரக்டர் கே சுப்பிரமணியம் சொல்றாரு, அவர் இந்த திமுக கருத்துக்களை அவர் எடுத்து சொல்லும் போது இது சரிதானே அப்படின்னு என்னைய என் மனசே வந்து என்னுடைய மனநிலையே ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவர் பேசுவாரு. அந்த இடத்துல அவர் குருவாக இருக்கிறார். இதெல்லாம் வந்து நம்ம அப்படி போற போக்குல ஒதுக்கி தள்ளுற விஷயங்கள் இல்லை. அவர் சும்மா ஒன்னும் தலைவரா வந்துடலாம். அதிமுக அண்ணாவிலிருந்து அதிமுகன்னு நம்ம ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறோம்னா, அவர் படிப்படியாக அவருடைய பண்புகளை நாம் அறிந்து கொள்வதுதான். இந்த பண்புகளின் மூலமாகத்தான் இந்த தலைமை பண்புகளை அவர் வளர்த்தெடுத்து கொண்டு வந்ததாலும், இந்த தலைமை பண்புகள் அவருக்கு இயற்கையாகவே அமைந்ததாலும் தான் அவர் தலைவராகி 10 காலம் மிகப்பெரிய அரசியல் சாணக்கியன் என்று புகழப்பட்டவரையே தோற்கடித்து
தன்னுடைய ஆயுள் பரியந்தம் அவர் முதலமைச்சராக இருந்தார். அதெல்லாம் லேசான காரியம் கிடையாது. அடுத்து இந்த மேடையில் இருந்தவர்கள் பலரும் அவரை பாராட்டி சீராட்டி பேசுகிறார்கள். அண்ணாவும் அவரை பாராட்டி பேசியதோடு திராவிட நாடு பத்திரிகையில் எம்ஜிஆரின் திருப்பணி என்ற பெயரில் ஒரு கட்டுரையை வெளியிடுகிறார். இதற்கடுத்து எம்ஜிஆருடைய செல்வாக்கு கட்சியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் அபரிமிதமாக வளர்ந்து, தினமும் பத்திரிகையில் எம்ஜிஆர் பத்தி ஏதாவது ஒரு நியூஸ் வருது. திராவிட நாடு, நம் நாடு, முரசொலி, தென்றல் இந்த மாதிரி பத்திரிகைகள் எல்லாம், அதாவது திமுக காரங்க நிறைய பத்திரிகைகள் வச்சிருந்தாங்க, ஆளுக்கால ஒரு பத்திரிகை வச்சிருந்தாங்க. அவங்க பத்திரிகைகள் எல்லாம் எம்ஜிஆரை பற்றி ஏதாவது ஒரு செய்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த படத்திறப்பு விழா வந்தது, அதை தொடர்ந்து அப்ப இந்த படத்திறப்பு விழான்றது திமுகவில் எம்ஜிஆருடைய செல்வாக்கு உயர்வதற்கான ஒரு திறவுகோலாக அமைந்தது. அப்ப தினமும் அவரை பற்றிய செய்திகள் வருது. மேடையில் பேசும்போது மேடை பேச்சாளர்கள் திமுக மேடையில் எம்ஜிஆரை பற்றி சில வார்த்தைகள் சொல்கிறார்கள், பத்திரிகைகளில் சில வார்த்தைகள் எழுதுகிறார்கள், பத்திரிகைகள்ல எம்ஜிஆரை பற்றி வர வர விளம்பரங்கள் கூடுகின்றன, வருவாயும் பெருகுகிறது. இப்ப நம் நாடு பத்திரிகையிலாம் விளம்பரங்கள் நிறைய வர ஆரம்பிக்குது, அப்ப பத்திரிகைக்கு வருவாயும் பெருகுகிறது. இதற்கு அடுத்தபடியாக அவர் இந்த பெட்ரோல் பங்க் வச்சிருக்கும் போது திமுக காரங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா வேற பெட்ரோல் போட்டு போங்கன்றாரு காருக்கு, பிரச்சாரத்துக்கு போறவங்களுக்கு எல்லாம். அதுக்கு பிறகு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எவ்வளவு நாள் தான் ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்க முடியும். இந்த மாதிரி எல்லாம் அவர் அண்ணா வந்து படத்தை திறந்து வைத்தார் என்றால் அதற்கு தன்னை தகுதிப்படுத்தி கொண்டே உயர்ந்து வருகிறார் அந்த கட்சியில். திமுக காரவங்க நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செய்யறாரு. இந்த மாதிரி அவர் வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் போது ஒரு மாநாடு நடக்கு, ஒரு கூட்டம், ஒரு பொதுக்கூட்டம் சென்னையில் நடக்கின்றது, எஸ்ஐஏஏ திடல்ல நடக்குது. அப்போ அதுல ஒரு முக்கியமான பேச்சாளர் பேசிக்கொண்டிருக்கிறார். இதற்கு அடுத்து நான் சொல்றேன், அந்த படத்திறப்பு விழாவுக்கு அடுத்த ஆண்டு ஒரு முக்கியமான பேச்சாளர் பேசிக்கொண்டிருக்கிறார். பேசும்போது எம்ஜிஆர் கார் வருது, வந்து நேர மேடைக்கு பின்னாடி வந்து அவர் காரை விட்டு இறங்கி மேல வரவும் அப்படியே கூட்டம் ஆரவரிக்கு. எம்ஜிஆரை பார்த்தோம்னா இப்பதான் மக்களுடைய ஆதரவு, அவங்களுடைய அந்த ஒரு அபரிமிதமான அன்புக்கு பாத்திரமானவராக எம்ஜிஆர் மாறியதால எங்க எம்ஜிஆரை பார்த்தாலும் கூட்டம் ஓனு ஒரே புலகாங்கிதம் அடைந்து அப்படியே ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஜாய் தான். அப்போ அந்த பேசுறவர் அப்படியே பேச்சு நிறுத்திடுறார். அவருக்கு கோபம் வருது. அவர் ஒரு தத்துவ ஞானி, சீனிவாசன் என்ற பெயர், அப்படி ஒரு கோபம் வருது. கோபம் வந்த உடனே வந்து உக்காந்துடுறாரு சீட்ல. என்னது இப்படி ஒரு ஆரவாரம் அப்படின்ட்டு எம்ஜிஆர் வந்து மேடையில் இருக்கிறவங்களெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு வாரமா ஒரு சேர்ல. அப்ப அண்ணாவும் கலைஞரும் அந்த பேச்சாளரிடம் எடுத்து சொல்லி, சினிமா கவர்ச்சின்றது கொஞ்சம் இருக்க தானே செய்யும், சினிமாக்காரங்க வந்தா கொஞ்சம் மக்களிடத்துல ஒரு ஆரவாரம் இருக்கும், அதெல்லாம் நீங்க பொருட்படுத்தாதீங்க, நீங்க பேசுங்க, உங்க பேச்ச கேட்க எல்லாரும் ஆவலோடு இருக்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரின்னு அவர் மீண்டும் தொடர்ந்து பேசிவிட்டு அமர்கிறார். இதுல ஒரு புஸ்தகத்துல பார்த்தா பேசியவர் சீனிவாசன், இன்னொரு புத்தகத்துல பார்த்தா அந்த கூட்டத்துல அண்ணா பேசி கொண்டிருக்கும் போது எம்ஜிஆர் வந்தார்னு வருது. எனக்கு என்னவோ இந்த அண்ணா பேசி கொண்டிருக்கும் போது எம்ஜிஆர் வந்தார்ன்றது வந்து பிற்காலத்தில் ஏற்படுத்திய மாற்றமாக இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. அந்த மாதிரி வந்து அண்ணா பேசிய போது அவருடைய கார் வந்ததா, அல்லது அந்த தத்துவ ஞானி சீனிவாசன் என்பவர் பேசிக் கொண்டிருக்கும் போது எம்ஜிஆருடைய கார் வந்ததான்னு தெரியாது. ஆனால் நடந்த உண்மை என்னவென்றால் அதன் பிறகு எம்ஜிஆரை எங்க பார்த்தாலும் மக்கள் வந்து ஆரவாரிக்க தொடங்கினார்கள். அது கட்சி கூட்டமாக இருந்தாலும் சரி. இதே மாதிரி இப்ப அண்ணா பேசும்போது அந்த புத்தகத்துல என்ன எழுதியிருக்குன்னா, அண்ணா வந்து எம்ஜிஆருக்கு கால் ஆக்சிடென்ட் ஆன பிறகு, கால் உடஞ்ச பிறகு வர முடியுமான்னு கேட்கிறாரு, அவரால் வர முடியாதுன்றாங்க. அவர் வந்து பேசக்கூட வேண்டாம், சும்மா உட்கார்ந்தா போதும்னு அண்ணா சொல்றாரு. அதற்கு பிறகு எம்ஜிஆர் எப்படியோ கிளம்பி வந்து அந்த மேடையில வந்து உட்கார்றாரு. அண்ணா பேசிக்கிட்டு இருக்கும் போது வர்றாரு. அப்ப எல்லாரும் ஆரவரிக்கிறாங்க, அண்ணா பேச்சை நிறுத்தி விடுகிறார். எம்ஜிஆர் வந்து மேடையில உட்கார்ந்த பிறகு அண்ணா பேச தொடங்குகிறார் அப்படின்னு போட்டு, எது உண்மைன்னு தெரியாது. நம்ம இன்னும் காலப்போக்கில் இன்னும் கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சு கேட்டு யார் பேசும்போது வந்தது, இப்படி எம்ஜிஆர் வந்து இடையில் வந்தார், அல்லது இருவர் பேசும்போதும் நடந்ததா, இரண்டுமே உண்மைதானா என்பதை தெரிந்து கொள்வோம். ஆனா நன்றாக தெரிந்த உண்மை எதுன்னா, பின்னாடி கலைஞர் காலத்துல
மதுரையில திமுக மாநாடு நடக்கும்போது எம்ஜிஆரை வந்து முதல்ல பேச சொல்லுங்க, நான் தானே சீனியர் பர்சன், நான் தானே கட்சி தலைவர், அப்ப நான் தான் கடைசியில பேசணும், எம்ஜிஆர் பேசட்டும் அப்படின்னு கலைஞர் சொன்னதால் எம்ஜிஆர் பேச சொல்றாங்க. எம்ஜிஆர் பேசி முடிச்ச உடனே கூட்டம் கலைஞ்சு போயிரு. கூட்டம் கலைய தொடங்கியதும் அண்ணா இவர் கலைஞர் போய் பேசுறாரு, பேச கூட்டம் அப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்ப கலைஞர் வந்து தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து அப்படியே அவருக்கு வந்து மயக்கம் வந்த விட்டது, மேடையில் மயங்கினார் கலைஞர் அப்படின்னு மறுநாள் செய்தி வருது. அவர் பேசவே இல்லை, கலைஞர் போயிடுறார். அப்பதான் அவருக்கு வந்து ரொம்ப கோபம் வருது, மக்கள் மேலதான், வேற எம்ஜிஆர் மேல கோபம் வர்றதுக்கு என்ன இருக்கு, அவர் தானே எம்ஜிஆர் முதல்ல பேச சொன்னாரு. ஆக எந்த மேடை கூட்டமாக இருந்தாலும் மேடை பேச்சாக இருந்தாலும் எம்ஜிஆர் வந்தால் உடனே மக்கள் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஆரவாரமான வரவேற்பை கொடுத்தது 1957 தொடங்கிவிட்டது. இனி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பார்ப்போம். அடுத்த நிகழ்வில் எம்ஜிஆருக்கு வழிகாட்டியாக திமுகவிலும் திரையுலகிலும் வழிகாட்டியாக இருந்த என்எஸ்கே அவர்களை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம், அண்ணா முதல் அதிமுக வரை வரலாற்று தொடர், ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.